வெல்கம் டு ஆன்லைன் தமிழா தமிழா. நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்கணும்னா, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ்லேருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த நோட்டிஃபிகேஷன் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிற முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே ஆன் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் நோட்டிஃபிகேஷன் வரும். டெலராமுக்கு கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணிக்கே ஜாயின் பண்ணாமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஆர்மி ஆர்டினன்ஸ் காப்ஸ், அங்கேருந்தா இந்த ஒரு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வேகன்சி டீட்டெயிலை பொறுத்த வரைக்கும் ட்ரேட்மெண்ட் மேட் இந்த ஒரு போஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா யூஆரில் 508 வேகண்டும், இடபிள்யூஸில் 124 வேகண்டும், ஓபிசியில் 337 வேகண்டும், எஸ்சியில் 187 வேகண்டும், எஸ்டியில் 93 வேகண்டும், டோட்டலாக 1249 வேகண்ட் இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இதுக்கான பே ஸ்கேலில் பொறுத்த வரைக்கும் 7th சிபிசியில் பே பண்ணுவாங்க. 11 18,000 56,900 வரைக்கும் இதுக்கான பே லெவல் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் போஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபயர்மேன் பார்த்தீங்கன்னா யூஆரில் 222 வேகண்டும், இடபிள்யூஸில் 54 வேகண்டும், ஓபிசியில் 147 வேகண்டும், எஸ்சியில் 81 வேகண்டும், எஸ்டியில் 40 வேகண்டும், டோட்டலாக பார்த்தீங்கன்னா 544 வேகண்ட் இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இதுக்கான பே லெவல் பொறுத்த வரைக்கும் லெவல் 2 19,900 63,200 வரைக்கும் பே பண்ணுவாங்க. தமிழ்நாடு ஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் சவுத் ரீஜியனில் வரும். சவுத் ரீஜியனில் பார்த்தீங்க அப்படின்னா மகாராஷ்டிரா, தெலுங்கானா, தமிழ்நாடு இந்த மாதிரியான ஸ்டேட் வரும். இதுக்கான ஃபயர்மேனுக்கான சவுத் ரீஜியனில் டோட்டல் வேகண்ட் பார்த்தீங்கன்னா 111 வேகண்ட் கொடுத்துருக்காங்க. ட்ரேட்ஸ்மேன் மேட்டுக்கு பார்த்தீங்கன்னா 206 வேகண்ட் டோட்டலாக சவுத் ரீஜியனுக்கு கொடுத்துருக்காங்க. எலிஜிபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் இந்தியன், நேபாள், பூட்டான் இந்த மாதிரியான கண்ட்ரியில் இருக்கவும் இதுக்கு எலிஜிபிள் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் ட்ரேட்ஸ்மேன் மேட் இந்த ஒரு போஸ்ட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 18 25 வயதுக்குள்ளே இருந்தால் எலிஜிபிள். அதேமாதிரி 5 இயர்ஸ் ரிலாக்ஸேஷனும் இந்த ஒரு போஸ்ட்டுக்கு கொடுத்துருக்காங்க. இதுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 10th பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஐடிஐயில் அந்த ட்ரேடில் நீங்கள் வந்து சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் போஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃபயர்மேன். ஃபயர்மேனுக்கான ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் 18 25 வயதுக்குள்ளே இருக்கணும். இதுக்கான 5 இயர்ஸ் ரிலாக்ஸேஷனும் இந்த ஒரு போஸ்ட்டுக்கு கொடுத்துருக்காங்க. இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருந்தாலே இந்த ஒரு போஸ்ட்டுக்கு நீங்கள் வந்து தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஏஜ் பாரானவங்களுக்கு கேட்டகரிசேஷனான ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்க்கு 5 இயர்ஸ் ரிலாக்ஸேஷனும், ஓபிசி கேண்டிடேட்க்கு 3 இயர்ஸ் ரிலாக்ஸேஷனும், பிடபிள்யூடி அண்டர் ரிசர்வருக்கு 10 இயர்ஸ் ரிலாக்ஸேஷனும், பிடபிள்யூடி ஓபிசிக்கு 13 இயர்ஸ் ரிலாக்ஸேஷனும், பிடபிள்யூடி எஸ்சி எஸ்டிக்கு 15 இயர்ஸ் ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க. ஏஜ் பாராயிச்சு அப்படின்னா இந்த ஒரு ரிலாக்ஸேஷன் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஒரு போஸ்ட்டுக்கு நீங்கள் எப்படி அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மூலமாக மட்டும்தான் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கான இம்பார்ட்டண்டான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து இந்த ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். செக் பண்ணி பார்த்துட்டு அவங்களுடைய அஃபீஷியல் வெப்சைட்டான www.aoc.recruitment.gov.in அந்த வெப்சைட்டில் உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ்லாம் ஸ்கேன் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். எக்ஸாம் சென்டர்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து 5 சென்டர்ஸை நீங்கள் சூஸ் பண்ணலாம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு நியர்பையாக இருக்க சென்டர்ஸை நீங்கள் வந்து சூஸ் பண்ணி அப்ளிகேஷனில் கொடுத்துக்கோங்க. ஃபிசிக்கல் என்ட்ரன்ஸ் அண்ட் ஸ்கில் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ட்ரேட்ஸ்மேன் மேட் இந்த ஒரு போஸ்ட்டுக்கான ஃபிசிக்கல் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 1.5 கிலோமீட்டர் ரன்னிங்கை வந்து 6 மினிட்ஸில் நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 50 கேஜி நீங்கள் தூக்கிட்டு 200 மீட்டரை 100 செகண்டில் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணீங்க அப்படின்னா இதுக்கு ஃபிசிக்கலை நீங்கள் வந்து கிளியர் பண்ணலாம். ஃபீமேல் கேண்டிடேட் பார்த்தீங்க அப்படின்னா 1.5 கிலோமீட்டர் ரன்னிங்கை 8 மினிட்ஸ் 26 செகண்டில் நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி 50 கேஜி தூக்கிட்டு நீங்கள் வந்து 200 மீட்டரை 3 மினிட்ஸ் 45 செகண்ட்ஸில் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கான ஃபிசிக்கல் என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டை நீங்கள் வந்து கிளியர் பண்ணலாம். ஃபயர்மேன் போஸ்ட்டுக்கான ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஹைட் வந்து 165 சென்டிமீட்டர் இருக்கணும். அதே மாதிரி செஸ்ட்டு நார்மலாக 81.5 சென்டிமீட்டர் இருக்கணும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. எக்ஸ்பென்சிவ் 500 மாதிரி இருக்கும். வெயிட்டை பொறுத்த வரைக்கும் 50 கேஜி இருக்கணும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஃபிசிக்கல் என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் 1.6 கிலோமீட்டர் ரன்னிங்கை நீங்கள் வந்து 6 மினிட்ஸில் கம்ப்ளீட் பண்ணணும். ஃபீமேல் பார்த்தீங்க அப்படின்னா 8 மினிட்ஸ் 26 செகண்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிங்க அப்படின்னா இதுக்கு எலிஜிபிள் ஆயிருங்க. 63.5 கிலோவை நீங்கள் தூக்கிட்டு 183 மீட்டரு 96 செகண்டில் நீங்கள் கடந்தீங்க அப்படின்னா இதுக்கு நீங்கள் எலிஜிபிள். அதே மாதிரி 2.7 மீட்டர் வந்து லாங் ஜம்ப் இருக்கும். கிளிப்பிங் 3 மீட்டர்ஸ் வெர்டிக்கல் ரோப்பு நீங்கள் ஏறுற மாதிரி இருக்கும். உங்கள் ரிட்டன் எக்ஸாமினேஷனான சிலபஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரல் இன்டென்ஸ் அண்ட் ரீசனிங் இருக்கும். அது 50 கொஸ்டின்ஸ் 50 மார்க்ஸ் இருக்கும். நியூமரிக்கல் ஆப்டிடியூட் பொறுத்த வரைக்கும் 25 கொஸ்டின் 25 மார்க்ஸ் இருக்கும். ஜெனரல் இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் 25 கொஸ்டின் 25 மார்க்ஸ் இருக்கும். ஜெனரல் அவேர்னஸ் பார்த்தீங்க அப்படின்னா 50 கொஸ்டின் 50 மார்க்ஸ் இருக்கும். டோட்டலாக பார்த்தீங்கன்னா 150 கொஸ்டின்ஸ் 150 மார்க்ஸ் இருக்கும். உங்களுக்கான எக்ஸாம் டியூரேஷனை பொறுத்த வரைக்கும் 2 ஹவர்ஸ் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. நீங்கள் தவறுதலாக விடையளிக்கக்கூடிய ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் பார்த்தீங்கன்னா 0.25 மார்க்ஸ் நெகட்டிவ் மார்க்ஸ் இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் 6/2/2023 26/2/2023 வரைக்கும் ஆன்லைனில் ஓப்பனாக இருக்கும். நீங்கள் இதுக்கு எலிஜிபிளாக இருந்தீங்க அப்படின்னா இதுக்கு தாராளமாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இது போன்ற தகவலை நம்ம சேனலில் தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்கோம். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.